குமாரசாமி அவர்கள் கொடுத்த தீர்ப்பு தவறு, குன்கா கொடுத்த தீர்ப்பு தான் சரி என்றால் அடுத்த செயல் ஜெயலலிதா ஜெயிலுக்கு போய் ஆகும். அம்மா சரியில்லை, ஆட்சி சரியில்லை, சாதனை சரியில்லை எல்லாம் சொல்லியிருக்காங்க. நெத்தி அடி மாதிரி சொன்னார் கொரடா. எங்க அம்மா கொடுத்த வண்டியில தானே நீ உட்கார்ந்தே போயிருக்கேன்னு சொன்னாரு. பேசாம தூக்கு போட்டு தொங்கலாம். இதே இடத்துல வந்து இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியலன்னா, ராமஜெயம் என்பவருடைய 4வது ஆண்டு நினைவு நாள். அதாவது மந்திரி நேருடைய தம்பி இறந்து 4 வருஷம் ஆச்சு. இதுவரைக்கும் அவரை யார் கொலை பண்ணதுன்னு யாருக்காவது ஒருத்தருக்கு தெரியுமா? யாராவது ஒருத்தருக்கு தெரியுமா? இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? இவருக்கு சித்தமா பையன் அவரு, அதனால ரொம்ப அக்கறை. இன்னைக்கு என்ன நாள்? இந்த நாள் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இன்னைக்குத்தான் நடந்துச்சு. எதனால இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்களா? இந்த அம்மா வந்து கேள்வி கேட்கிறாங்க மக்களை பார்த்து. நான் கேட்க விரும்புறேன், அதெல்லாம் கௌரவ கொலை. ஜெயலலிதா ஆட்சியில ஒரு சட்டம் ஒழுங்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது என்பதற்கு திருச்சிய விட ஒரு மிகப்பெரிய சான்று எங்குமே இருக்காது. ஆனா சட்டம் ஒழுங்கு இவனுக்கு தான் சரியாயில்ல, இவனுக்கு தான் சரியாயில்ல சட்டம் ஒழுங்கு. ஏன்னா அவன் குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை, குடும்பத்துக்குள்ளேயே குத்து வெட்டு. முதலமைச்சர் முதலமைச்சர் குடிச்சிட்டு வர குடிகார நாய்க்கு எம்ஜிஆர் பேரா?